அனைவருக்கும் வணக்கம். நாதபிரம்மம் யூடியூப் சேனல் வழங்கும் நலம் தரும் பதிகங்கள் பகுதி 3 உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். போன வாரம் நம்ம அவ்வினிக்கு வினை பதிகம் பார்த்தோம். அதுக்கு நிறைய ஃபீட்பேக், அது பாடி குணமாக இருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து அதை திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணி எல்லோரும் உய்ய வேண்டும் இந்த கஷ்டமான நேரத்துலன்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னென்ன, அது எல்லாரும் பாடணுங்கிறதுக்காக தான் பாராயண முறையில் பாடியிருக்கோம் அந்த மொத்த பதிகத்தை. அதுக்கு முந்தின வாரம் பாடினது வந்து பண்முறை, அந்த ரெண்டும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணோம். மேலும் மாமா, இப்போ இந்த கோள்கள் சரியா இல்லாததுனால தான் இந்த ஜுரம் வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றா. இந்த கோள்களுக்கான திருமுறை ஏதாவது இருக்கா? இருக்கே. கோளறு பதிகம்ங்கிறது அருமையான பதிகம். அது எப்படி உருவாச்சுன்னா, மதுரையில் வந்து சமண மதம் தழைச்சிருக்கு. அப்போ வந்து அங்கே இருக்கிற அரசி பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசி குலச்சரையார் வந்து தூதுவர்களை அனுப்பிச்சு ஞானசம்பந்தரை கூட்டின்னு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறார். அப்போ தூதுவர்கள் வந்த நேரத்தில் இங்கே ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் ஒரே இடத்துல, இன்னைக்கு சொல்கிற திருமறைக்காடு, இன்றைக்கு வேதாரண்யம்னு சொல்கிறோம், அந்த இடத்துல அவள் இருக்கார். வந்து கேட்ட உடனே ஞானசம்பந்தர் கிளம்புறார். அப்போ நாவுக்கரசர் வந்து நேரமும் கோளும் சரியில்லை, அதனால் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக கோவில் வாசலுக்கு வரார். அதனால தான் இந்த பதிகம் வந்து கோளர் பதிகம்ன்றது புதுப்பதிகமாக இருக்கும். அந்த 11 பாடல்கள்லேயும் அவர் பாடி நாளும் கோளும் மற்றவங்களுக்கு தான், சிவனடியார்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி கடைசியில் அதை பதிவு பண்ணார். ஆன சொல் மாதையோதும் அடியார்கள் வாணில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு ஃபஸ்ட்டு ஜீவோ இஷ்யூ பண்ணது அவர் தான். மகாபெரிய வந்து 1962 அட்டகிரக சேர்க்கைன்னு வந்தது. அப்போ வந்து மகாபெரியா வந்து இந்த கோளர் பதிகத்தை எல்லாரும் பாடணும், அப்போ தான் இதனுடைய தாக்கம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இதை பாட சொன்னார். இந்த பகுதி 3 இந்த கோளர் பதிகம் ஞானசம்பந்தால் பாடப்பட்டது. திருமுறை 2 பண் பியந்தை காந்தாரம் தாளம் திசறதிருபுடை. இந்த 11 பாடல்கள் கொண்டது இந்த பதிகம். ஆனால் இந்த பகுதியில் வந்து நாம் முதல் பாடலும் கடைசி பாடலும் மாத்திரம் பார்த்துருக்கோம். எல்லா பாடல்களுமே மிகச்சிறந்தவை. ஒன்னொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது. அதை நம்ம விவரமாக பார்க்க வேண்டாமா? அடுத்த வாரம் 11 பாடல்களுக்கான விளக்கங்களுடன் 11 பாடல்களையும் பாடுவோம். ஹர ஹர மகாதேவாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்ட மிக நல்ல வீணையே தடவி வேயுரு தோழி பங்க விடமுண்ட கண்ட மிக நல்ல வீணையே தடவி மிக நல்ல வீணை தடவி கடலி
மாசது திங்கள் கங்கை முடிமேலில் உலமே அதனால் மாசது திங்கள் கங்கை முடிமேலில் உலமே புகுந்த அதனாயிரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆயிரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரழுதனே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரழுதனே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரழுதனே அடியார்கள் வாழ அரசாள் வரணி நமதே ஆனது மாலையே
போதும் அடியார்கள் வாயானில் அரசாழ்வராயானி நமனே. ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவாடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நாதபிரம்மம் யூடியூப் சேனல்.